ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர். இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட்னால இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் கேம் ரொம்ப புதுசு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங் அப்டேட்லாம் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன், பட் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இல்லை. யூடியூப்பில் சேனல் இருந்தது, பட் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடணுன்ற ஐடியா இல்லை. இங்கே எனக்கு அந்த ஐடியா வந்திருக்கு. இது இந்த ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. இந்த வீடியோக்கு அதிக லைக்ஸ் கமெண்ட்ஸு வியூஸ் வந்தால் நான் கண்டிப்பாக இன்னும் அதிகமாக வீடியோ போட்டுட்டே இருப்பேன். ஸோ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஷிப்யார்டுன்னு நினைக்கிறேன். ஷிப்யார்ட் நான் ரொம்ப ரொம்ப புதுசு ஃப்ரீ ஃபயர். நான் ஒரு பிரான்ஸ் பிளேயர் தான் நான் சொல்லணும் கேட்டால். அவ்வளோ நல்லாலாம் நான் விளாட மாட்டேன். அதாவது ட்ராகே ஆகமாட்டேங்க, பாருங்கள் எதுப்பாக இருக்குது, ட்ராகே ஆகமாட்டேது, சுத்தமாக ஒரு அடி கூட விட மாட்டேச்சு. நம்ம கீழே இறங்கிடலாம், கீழே இறங்கிட்டு போய் வேணால் சண்டை போகலாம். நமக்கு எதோ க்ளோ ஆகிட புஷ் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பாலுங்க ரெண்டு பேர் நாக்கு, ஒருத்தன் க்ளோ சார சுத்தம் எப்படி ஜெயிச்சாச்சுப்பா. நான் இந்த ஒரு கிலோ கூட பண்ணியே இருந்தேக்கா, ரொம்ப மோசம். சரி ஓகே சார், யூஎஸ் நான் உங்ககிட்ட உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் எந்த கண்ணுக்கும் ஸ்கின் இல்லை. நான் உங்களுக்கு போக போக கண்டிப்பாக கன்று ஸ்கின் வச்சு வீடியோ போடுறேன். இப்போதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன் ஸ்கின் வச்சு வீடியோ போடல. போக போக நான் உங்களுக்கு கண்டிப்பாக கன் ஸ்கின் வச்சு வீடியோ போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட்டே இருப்பேன் தொடர்ந்து. ஓகே, நம்ம சுற்றிட்டு வருவோம். டைரெக்டாக போட செம்மையாக அடிவுது. ஸோ நம்ம சுற்றிட்டே போவோம். யார் யாரும் ஆஃப்லைனா? ஆமாம், ஆஃப்லைன் தான் போகுது. போன மேட்ச் எப்படியே விக்ட்ரி, ஆனால் ஒரு கில்லு கூட அடிதான். அதான் கொஞ்சம் கவர்த்தமாக இருக்குது. எவனோ ஒருத்தன் இங்கே இருக்கிறான், நான் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, அதான் தெரியலையே. இவங்க ரொம்ப திறமைசாலியாக இருக்கானுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்லே கிடைக்கிறது. சரி, என்ன கேம்னு வச்சுக்கிறான். ஐயோ, டெசர்ட் ஈகிள் வச்சுருக்கான், பரவாயில்ல, சம்மியாடி சாப்பிடாது. ஐயோ, நம்ம சாப்பிட்டோம் சார். போன மேட்சாவது நாக் ஆகாமல் இப்படி வின் பண்ணோம், பரவாயில்ல. நான் இதோடய ஆட்டோ மேட்ச் தான் கொடுத்தேன். அவ்வளோ சாவடிடா, என்ன சாவச்சான் எப்படியும் அவன் நாக் பண்ணிட்டான். பட் ஆனால் அவங்களே சுத்தமாக முடியல, அழாக வச்சுருக்கான் பொழுது. ஐயோ, இன்னும் வேறு ஒருத்தன் நாக் ஆகிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டிஃபீட் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன யூடியூப் சேனல் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 இயர் முடிதான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது செகண்ட் ரவுண்டு இவ்வளோ கேமரா இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி விக்ட்ரி, பரவாயில்ல பார்ப்போம். ஐயோ, நான் இந்த ரவுண்டு கண்டிப்பாக டிஃபீட் தான் சொல்ல அப்படியே. ஓ மை காட், நான் தான் என்ன மேட்ச் ஒரு கிலோ அடியில் எப்படியாவது ஒரு கிலோ அச்சு ஆகணும் இந்த வாட்டி. சரி, எனக்கு பிடிச்ச கண்ணு, எனக்கு பிடிச்ச கண்ணி MP40 AK, அது ரெண்டுமே கிடைக்கல. என்ன பண்ணுறது, அது எப்படி எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கானுங்க. சம்திங் ஃப்ரீ ஃபயரில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து, அதை வச்சு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்க, நான் அதையும் பார்த்தேன். அப்பா செம்மையாடி இதுல, என்ன இது, அவன் செத்துனா நம்ம அவ்வளோ அடி அடிச்சான், நமக்கு இதுவே கிடைக்கல.
வேற காடி, சரி ஓகே நான் வாங்க நம்ம ஓடிடலாம். ஐயோ இது வேற கன், இது இல்லையே. விக்ட்ரி பரவாயில்ல, இந்த மேட்ச் எப்படியோ மூணு, இந்த மேட்ச் எப்படியோ மூணு கிலோ ஆச்சாச்சு. ஓகே இப்போ ஓகே, இப்போ எம்பி ஓடனே நிறைய பேர் எம்மோன் எரிக்சன் தான் வராங்க. ஷார்ட் டபுள் புல்லட் ஷார்ட் கனுக்கு அவ்வளோ பவரா, பரவாயில்ல. இந்த எப்படியும் இந்த இதுக்கு பவர் கொடுத்துட்டாங்க, சாரி பிஸ்டல் கொடுத்துட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ நமக்கு வேண்டியது இந்த வட்டி நிலம் தான். பரவாயில்ல, ஆனால் செம்மை அடிக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓ மை காட், ஷாப் போயிச்சா 1200 அந்த வேறு எதாவது வாங்கிக்கலாங்கன்னு. டைரெக்டாக மட்டும் போயிடவே கூடாது. போட்டுக்கோ பார்த்துக்கலாம். எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இங்கே கண்டிப்பா நமக்கு தேவை. ஆல்ரெடி ஃபைட் பண்ண வந்து மெடிக்கிட்டு வர இல்லையே. ஓகே கண்டிப்பாக மெடிக்கிட்டு வாங்கிட்டேன். மெடிக்கிட்டு கொடுக்கறதுக்கே நிறைய வல்லலாம் இருக்கானுங்க. ஸோ அவங்ககிட்ட போய் மெடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவட்டெல்லாம் செத்துருவான் பார்த்துருவோம். சரி ஓகே, போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.